My beloved friends in Jesus Christ, I greet you in the name of Lord Jesus Christ. The காலை தியானத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். காலைதோறும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒரு காலை பிறப்பது அல்லது அன்றைய தின பனிப்பொழிவு, அன்றைய தின தென்றல், அன்றைய தின சூரியன் உதிப்பது எல்லாமே கர்த்தருடைய கிருபையினாலே எல்லா உயிரினங்களுக்கும் மேலாக மனிதனை அவர் உயர்த்தியிருக்கிறார். படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்கள், படைப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனை அவர் படைத்து, அவர் சிருஷ்டித்து இந்த உலகத்திலே அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த தியான வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 27 முதல் வசனம். Proverbs chapter 27 first verse. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்று இந்த வசனம் இங்கே எழுதப்பட்டுள்ளது. சோ நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நிறைய பேர் நாளைக்கு நான் இப்படி செஞ்சுட்டு போறேன், நாளைக்கு இப்படி ஆயிட போறேன், நாளைக்கு இதெல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை குறித்து ரொம்ப பெருமையோட சிலர் இருப்பாங்க. ஆனா இங்க கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயா. அது எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை தாயினுடைய கருவிலே உருவாக்கி கொண்டிருக்கிற குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்று மருத்துவர்கள், கைனிகாலஜிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. எப்படி எந்த காலத்துல பிரசவம் சம்பவிக்கும் அப்படின்னு கணிச்சு அழகா ஸ்கேன் பண்ணி அழகா சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு நாள் பிறப்பது நமக்கு தெரியாது. எல்லா கிரகங்களும் தன் தன் வேலைகளை செய்யும் பொழுதுதான் நாளை என்கிற நாளே பிறக்கும். இது கர்த்தருடைய ஆதீனத்தில் இருக்கிறது, அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள் நம்மில் அநேகர். நமக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே அப்படின்னு. அபவுட் டுமாரோ, நாளைய தினத்தை குறித்து நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு இது நடந்துரு போது, அது நடந்துரு போது, இப்படிலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுல நம்ம மயங்க தேவையில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நாளைய தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே என்று சொல்கிறார். இன்னும் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6 அதிகாரத்திலே நாம் திருப்பிக் கொண்டதை வாசிப்போமானால், 25வது வசனத்திலிருந்து 6:25 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை அதாவது உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் சேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எல்லா ஜீவன்களை பார்க்கிலும் நம்மை விசேஷித்தவர்களாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம்ம படைப்புகளுக்கெல்லாம் மணி மகுடமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். We are the crown of creations. எந்தெந்த படைப்புகள் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலாக நம்மை இங்கே ஆண்டவர் நம்மை பிரதானமாக, அதாவது முக்கியமாக நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். You are special. Something நம்ம ஸ்பெஷல் ஹியூமன் பீயிங். இதை தெரியாம, இதை புரியாம நாளைக்கு என்ன ட்ரெஸ் போறது, நாளைக்கு என்ன சாப்பிடுறது, நாளைக்கு எது பண்றது, நாளைக்கு எப்படி மேரேஜ் பண்றது, நாளைக்கு எப்படி வீடு கட்டுறது, நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு கவலைப்பட்டே பாதி பேருனுடைய லைஃப், பாதி லைஃப் போயிடுது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்கின்ற வார்த்தை, நாளைய தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. நாளைக்கு என்ன பண்றது, இல்ல நாளைக்கு அதை செஞ்சிருவேன் அப்படின்ற பெருமையும் நமக்கு வேணாம். நாளைக்கு என்ன பண்றது, எப்படி பண்றதுன்ற அந்த கவலையும் நமக்கு வேணாம். ஏன்னா நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் இங்கே தெளிவாக நம் இடத்திலே பேசுகிறார். இங்கே அவர் சொல்லுகின்ற வார்த்தை, கவலைப்படுகிறதினாலே உங்களில்
எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நம்முடைய இந்த சரீர அளவுத்துல ஒரு முழத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கூட்ட முடியாதுன்னு சொல்லி நாசவில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அழகா அவரு உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்களை புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அது அதுக்காக உழைச்சி நான் இன்னைக்கு இந்த கலர்ல தான் நான் வந்து வளர போறேன், எல்லாரும் என்ன பார்க்க போறாங்க, எல்லாரும் என்ன பறிக்க போறாங்க. பூக்கள் ஒரு நாள் நினைச்சது இல்ல, என்னைக்காவது நான் இப்போ நான் ஒயிட் கலர்ல தான் நான் வரப்போறேன், இல்ல நான் ரெட் கலர்ல தான் வரப்போறேன், இல்லைன்னா நான் எலோயிஷா தான் வரப்போறேன்னு எந்த பூவும் நினைக்கிறது இல்ல. அதை அதே ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார், அதை அதே வளர செய்கிறார் ஆண்டவர். இங்க என்ன சொல்றேன்னா காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். நாம அதெல்லாம் கவனிச்சு பார்க்கறத சும்மா பார்த்துட்டு ஏதோ டூர் போனாலும் சும்மா பார்த்துட்டு போறோம், ஆனா ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை அவைகளை கவனித்து பாருங்கள், வாட்ச் இட் கேர்ஃபுல்லி. எங்க போனாலும் எங்க இருந்தாலும் அதை கவனித்து பாருங்க. அதை யாரும் என்ன பண்றது இல்லைன்னா இப்படிதான் வளரணும்னு காட்டு புஷ்பங்களை சொல்ற, ஒருவேளை வீட்டில் வளர்க்குற பூக்களோ அல்லது ஆர்டிபிஷியல் பூக்களோ அதுக்கு வேணா மனுஷன் கலர் போடலாம், அப்படி இல்லைன்னா மனுஷன் விரும்புகிற வண்ணமாக அதை செய்யலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மாடல் வந்து ஆண்டவரே உருவாக்குனது தான் இந்த உலகத்துல எல்லாமே. நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுக்குள்ளுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். Don't worry about what we are going to wear, what we are going to eat. Don't worry about that, because God has created everything. எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி இருக்கிறார் நமக்காக தான். சோ நம்ம முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும் பொழுது பிறகு இவைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்க நீங்க தொடர்ந்து அதை வாசி பார்த்தீங்கன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் முக்கியமான கடைசி வசனத்துல சொல்ற ஆண்டவர், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அப்படின்றார். அது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஹேப்பன் இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ நம்ம இந்த நீதிமொழிகளில் சாலமன் ஞானி மிக அழகாக சாலமன் ஞானிக்கு கொடுத்த அந்த வார்த்தை அழகாய் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது. நாளை எப்படி நடந்திருப்போது அப்படி நடந்திருப்போது யார் வேணா சொல்லட்டும், எல்லாம் நடப்பது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி. நமக்கு ஏற்படுகின்ற எந்த சம்பவமே அவருடைய சித்தத்தின்படி தான், எல்லாமே அவருடைய திருசித்தத்தினாலே தான் இயங்குகிறது. அதனால நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்ட வேணாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதை நாம் நினைத்து எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டு ஃப்ரீயா எல்லா பேர்டன்ஸும் கர்த்தர் மேல வைத்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்கள் வாழ்க்கையை நடத்துவாராக.